சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்துள்ளது. சென்னை, திருவள்ளிக்கேணி, சேப்பாக்கம், அண்ணாசாலை, மயிலாப்பூர், மந்தைவெளி, அடையாறு, பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. ஆவடி, அம்பத்தூர், பட்டாபிராம், திருமுல்லைவாயில், திருநின்றவூர், பூந்தமல்லி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. வேலூர், சத்துவாச்சேரி, விருவாட்சிபுரம், ஓட்டேரி, பாகாயம், சங்கரன்பாளையம், காட்பாடி, கிரீன் சர்க்கிள், கொணவட்டம், தொரப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனிடையே கொட்டும் மழையிலும் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், புங்கனூர், சட்டநாதபுரம், கொள்ளிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழஜா மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. அனந்தலை, செங்காடு, வள்ளுவம்பாக்கம், தகரக்குப்பம், அம்மனந்தாங்கல், எடக்குப்பம், தேவதானம், குடிமல்லூர், அணைக்கட்டு சாலை ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. இந்த நிலையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.